இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பீட்ஸ் பேக் வந்து ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ரோல் எடுத்திருக்கேன், பீட்ஸ் எடுத்திருக்கேன், சிசர் ஸ்கேல் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஸ்கேலில் ஒரு அஞ்சாறு ஸ்கேல் எடுத்துக்கிட்டுங்க. 32 ஒயர் எடுக்கணும். ஒரு வயர் வெட்டி அதையே அளவாக வச்சு 32 ஒயர் நான் வெட்டிக்கிட்டேன். அதை வந்து முடிச்சு போட்டுக்கிடுங்க. 16 நாட் வரும், 16 சாதாரண முடிச்சு போட்டுக்கிடுங்க. அதில் இதே மாதிரி ஒவ்வொரு மிச்சாக ஜாயின் பண்ணணும். இதை வந்து ஒவ்வொன்றும் டைமண்ட் ஷேப்பாக நாம் 4 முடிச்சுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் பின்னணும். கட்டை மாதிரி வரும். 4 முடித்தா ஒவ்வொரு முடித்தா சேர்க்கணும். இதே மாதிரி 2 ஒயர் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு முடிச்சு ஜாயின் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு முடிச்சா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு வாங்க. இதே மாதிரி 4 முடிச்சே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நாம் சாதாரண முடித்து போட்டுக்கிட்டே வரணும். இந்த வீடியோ வந்து Part 1, Part 2 அப்படியும் போட்டிருக்கேன். அதை தேவைனாலும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இப்போ இது 4வது. ஒவ்வொரு லைனும் 4 முடிச்சு வந்திருக்கோம். மொத்தம் ஒரு டைமண்ட் ஷேப்பில் 16 முடிச்சு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், முக்கோணமாக வந்திருக்கு. இது அப்படியே திருப்பி இந்த பக்கமும் நம்ம ஃபில் பண்ணி டிசைன் கொண்டு வந்துடலாம். நான் ஒயிட் கலர் ரோல் எடுத்திருக்கேன், ப்ளூ கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிடுங்க. இது டைமண்ட் ஷேப் பார்டர் கூட பெரிய கூட நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இது. அதே மாதிரி இது வந்து நம்ம பீட்ஸ் வச்சு போடுறோம், சின்னதாக போடுறோம். இதே மாதிரி இருக்கும் டிசைன். 16 முடிச்சு சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு டிசைன் இதே மாதிரி மீதி உயரையும் பின்னிக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நான் 3 பின்னியிருக்கேன். மொத்தம் 16 உயரில் 4 பின்னணும். இப்போ இந்த ஒவ்வொரு டிசைனாக நம்ம ஜாயின் பண்ணுவோம். இந்த கார்னரில் இருக்கிற 2 ஒயரில் நாம் பீட்ஸ் சொருகிக்கலாம். இந்த 2 ஒயரில் பீட்ஸ் வந்து சொருகிறதுக்கு ஓரமாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிடுங்க. இதே மாதிரி
கட் பண்ணால் ஈஸியாக நம்ம அந்த மணியை நுழைச்சிடலாம். கார்னரில் வர ரெண்டு உயரில் தான் சொருகணும். இதை பாருங்க, இதே மாதிரி சொருகிக்கிடுங்க. இன்னொரு டிசைனில் உள்ள கார்னர்லையும் சொருகிக்கலாம். இப்போ நம்ம கார்னரில் மணி சொருகியிருக்க உயரை நாம் எடுத்து சாதாரண முடிச்சு போட்டுக்கலாம். ஒவ்வொரு டிசைனையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நாம் பேஸு, இந்த பேக்கு பேஸு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அடி பாகத்துலேயும் நம்ம சேர்த்து முடிச்சு போட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்க, ரெண்டு டிசைனையும் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் இன்னொரு டிசைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி ரெண்டு உயரையும் சேர்த்து சாதாரண முடிச்சு தான் போடணும். அடி பாகத்துலேயும் நாட் போட்டு விடுங்க. இப்போ மூணு பாகம் சேர்த்த உடனே மேலே பாருங்க, இந்த முதல் லைனில் இடது பக்கமாக நாலு பீட்ஸ் சொருகிக்கிடுங்க. அதே மாதிரி வலது பக்கம் ரெண்டு பீட்ஸ் சொருகிருக்கேன். அதை ரெண்டையும் சேர்த்து நீங்கள் நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். முட்டி மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நாம எடுத்து பண்ணணும். இது கிராஸ் கூட தெரிஞ்சா இந்த பேக் வந்து ரொம்ப ஈஸியா பின்னிடலாம். நாலு இதே மாதிரி லைனாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது நாலாவது அதில் வந்து நான் டீப் போடுறேன். அரை இன்ச் அளவு இதே மாதிரி டீப் வெட்டிக்கிடுங்க. உங்களுக்கு வேணும்னா டீப் போட்டு பின்னுங்க, இல்லைன்னா அப்படியே பிளெயினாக விட்டுருங்க உயரை. அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் டேப்னாலும் போடுங்க. இப்போ சேர்த்து நம்ம பின்னுவோம். இடது பக்கம் நாலு பீட்ஸு, வலது பக்கம் ரெண்டு பீட்ஸு, ரெண்டு டேப்ஸ் இருக்கிருக்கேன். இப்போ வலது பக்கம் நம்ம பின்னுவோம். ஒவ்வொரு கட்டமாக நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம பின்னுறது பேஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து இன்னொன்று நாலாவது லைன்.
நல்லது முடிச்சு. தங்க இதே மாதிரி ஷேப் வந்திருக்கு. இப்போ நடுவில் உள்ள இண்டு மாதிரி இருக்கிற இடத்த எடுத்து பின்ன வேண்டியதுதான். இந்த வீடியோவில் பார்ட் 1 பார்ட் 2 3 வரை போட்டிருக்கேன், அதனாலும் பார்த்துக்கிடுங்க. இது ஃபுல் வீடியோ. நம்ம 3 கட்டம் சேர்த்துருக்கோம். அதில் இந்த பேஸில் 3 கட்டம் நம்ம சேர்த்துருக்கோம். நட்டி போட்டு பின்னேன். போடாமலும் உங்களுக்கு மேலே வரும்போது நான் பின்னி காட்டுறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் மேலே ஒரு டிசைன் பின்னியாச்சு. இதே மாதிரி அடிபாகத்துலேயும் இந்த டிசைன் பின்னிக்கிடுங்க. நான் பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் அடிபாகமும் பின்னியாச்சு, இதே மாதிரி இருக்கும். இப்போ 4 கட்டாக சேர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். கார்னர் எப்படி திருப்பதான்னு பார்ப்போம். இந்த ஒரு கட்டத்தில் உள்ள ஒரு ஒயர் அதுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ள ஒரு ஒயரையும் சேர்த்து முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் 2 ஒயர், ஒரு கட்டத்தில் உள்ள ஒரு ஒயர், இன்னொரு கட்டத்தில் உள்ள ஃபஸ்ட்டு இந்த ஒயர், இது ரெண்டுலேயும் நம்ம பீட்ஸ் கோர்த்துக்கலாம். இதுதான் கார்னர் திருப்புற இது. இப்போ பாருங்கள் 2 பீட்ஸு நான் சொருகியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம பீட்ஸு சொருகிக்கலாம். நீங்கள் உயரை ஓரமாக கொஞ்சம் வெட்டிக்கிடுங்க. அப்போனா பீட்ஸை ஈஸியாக நம்ம சொருகிடலாம். இப்போ இந்த 2 உயரையும் சேர்த்து நம்ம முடிச்சு போடணும். இதுதான் கார்னர் திருப்புறது இந்த பேக்கில். இந்த பண்ணுங்க எப்படி இருக்கும். இந்த 3 பீட்ஸு சேர்ந்த மாதிரி வரும். இதுதான் கார்னர். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம போட்டுருவோம். இதே மாதிரி 4 கட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கார்னர் திருப்பணும். இப்போ 2 கார்னர் ஒரு சைடை நம்ம திருப்பிட்டோம். இது இதே மாதிரி மடங்கி வரும். இப்போ இன்னொரு டிசைனை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். 4 டைமண்ட் ஷேப்பில் இப்போ 4 நான் ஜாயின் பண்ணிட்டேன். 1 இதே மாதிரி, 2 இதே மாதிரி கார்னர், இன்னொரு பக்கமும் கார்னர் திருப்பியாச்சு.
கார்னர் திருப்பி முடிச்ச உடனே இதே மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் இப்படியே மேல வந்து கிராஸ் ஆகிற உயரப்ப நாம பின்னிக்கிட்டே வர வேண்டியதுதான். ஒவ்வொரு கட்டமா நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு பக்கம் ரெண்டு டேபு ரெண்டு பீட்ஸ், இன்னொரு பக்கம் நாலு பீட்ஸ் வரும். இப்படியே நாலு டிசைனையும் நம்ம சேர்த்து பின்னிக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டமாக பின்னி கூடைய மேலே வர வளர்த்து கொண்டு வர வேண்டியதுதான். நீங்கள் ஒரே பக்கமானாலும் பின்னுங்க. ஒரே பக்கம் கொஞ்சம் உயரம் ஆனவுடனே இன்னொரு பக்கம் கூட பின்னலாம். இப்போ இதில் பீட்ஸ் சரியக்கலாம். இடது பக்கம் உள்ள உயரில் நாலு பீட்ஸ் வரும் லைனாக. இப்போ நம்ம அந்த இருக்கிற மூணு உயரில் நம்ம பீட்ஸ் சொருகிறோம். அதுக்கப்புறம் வலது பக்கம் ஒரு டேபு நாலாவது உயர்லையும் ஒரு டேப் சொருகணும். நீங்கள் ஓரத்தில் உயரை கட் பண்ணிக்கிடுங்க, அப்போ தான் பீட்ஸ் சொருக முடியும். நாலாவது உயரில் நாம் டேப் சொருவோம். இப்போ ஓரத்தில் ஏற்கனவே ஒரு மணி கொதித்துருந்தோம். திரும்ப மூணு சொருகியிருக்கோம். வலது பக்கம் ரெண்டு பீட்ஸ் சொருகியிருக்கோம். இப்படியே ஒவ்வொரு கட்டமும் பின்னிக்கிட்டே வரணும். போடும்போது கொஞ்சம் டைட்டா போட்டுக்கிட்டுவாங்க. இதே மாதிரி இந்த டிசைனை ஃபில் பண்ணிடுவோம். இப்படி ஒவ்வொரு டிசைனா பின்னி மேலே வர கூட. இப்போ பாருங்க, அடிபகத்துல டீ போட்டு பின்னிருக்கேன். மேலே வந்து டீ போடாம பிளேனா அப்படி பின்னிருக்கேன். நீங்க அடிபகத்துல இருந்து இதே மாதிரி உயர விட்டு கூட பின்னலாம். இது மூணு டிசைன் வந்திருக்கு மேல. இதே மாதிரி மேல வர ஒன்று பொருள் பின்னணும். இப்போ இதை வந்து கிராஸா சொருகிக்கிடுங்க. அடுத்த முடிச்சல ஒன்று பொருள் சொருகிக்கிடுங்க. நான் வந்து சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க சொருகிட்டேன். இதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு வி ஷேப் வேண்டாம்னா கூட சமமாக கூட பின்னிக்கிடுங்க. மேலே ஓரத்தில் கிராஸா அந்த முடிச்சு வழியாக சொருகணும். இது நாலு டிசைன் அடியில் போட்டிருக்கேன். கார்னர் திருப்பி மேலே வர எல்லாம் ஓரத்தில் எப்படி கோத்துக்கிடுங்க. இந்த ரெண்டு நாள் தள்ளி கோத்தாச்சு.
நாலு அடியில் ஒரு ஒயர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மடித்து வச்ச ஒயரில் ரெண்டு மணி இதே மாதிரி சொருகிக்கிடுங்க. சொருகி இழுத்து வச்சுக்கிடுங்க. இது வந்து சிம்பிளாக உள்ள கைப்பிடி தான். இது வந்து கைப்பிடி போட தெரியாதவங்க கூட ஈஸியாக போட்டுடலாம். நாம் அந்த உயர்லையே பாசி வச்சு போடுறோம். இப்போ பாருங்கள் ரெண்டையும் இதே மாதிரி ரெண்டு பாசியும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நாம் சாதாரணமாக முடிச்சு போட்டுக்கலாம். சாதாரண முடிச்சு இதே மாதிரி இப்படி முடிச்சு போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மணி சொருகிக்கிடலாம். உயரில் ரெண்டு மணி சொருகணும். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் நாட் போடணும். இப்படி இந்த கைப்பிடியை நாம் பின்னணும். இது வந்து 5 நிமிஷத்துலேயே போட்டுடலாம். இந்த கைப்பிடி ரொம்ப ஈஸி. நான் எப்படி இருக்குன்னு இந்த கைப்பிடி போட்டு பார்த்தேன். இது இந்த பேக்கு கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் பெரிய குடைக்கு சரி வராது. இப்போ பாருங்கள் 2 மணி சொருகியாச்சு. சொருகி ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணுங்க. மேலே ஓரத்தில் வர்ற இந்த டைமண்ட் ஷேப்பில் தான் 2 நாட் தள்ளி நான் சொருகியிருக்கேன். அப்போ தான் அந்த பேக்குக்கு இந்த கைப்பிடி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு நார்மல் நாட் போட்டாச்சு. இப்படியே 2 மணி, அதுக்கடுத்து ஒரு நார்மல் நாட் இப்படி பின்னிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் நாட் போடுறேன். லைட் வெயிட்டாக உள்ள பேக்கு இதே மாதிரி கைப்பிடி போடலாம். இப்படியே 2 மணி ஒரு சாதாரண முடிச்சு. இப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இதுவரை நான் பின்னிருக்கேன். அதே அளவு வரணும். இப்போ இது லாஸ்டா 2 மணி சொருகிக்கிடலாம். மொத்தம் ஒரு கைப்பிடிக்கு 26 மணி வந்து சொருகியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கைப்பிடியிலையும் சொருகிக்கிடுங்க. இப்போ இதில் மேலே ஒரு 2 நாட் தள்ளி சொருகிக்கிடுங்க. நான் 4 ஸ்கேலில் 1 உயரம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீளமாக தேவைன்னா இன்னும் நீளம் அதிகம் எடுத்துக்கிடுங்க. கைப்பிடி நீளமாக வேணும்னா இன்னும் அதிகமாக கொஞ்சம் உயர் எடுத்துக்கிடுங்க. எனக்கு இந்த அளவு கம்மியாக போகுதுன்ட்டு தான் நான் 4 அடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 2 உயரை சேர்த்து முடி போட்டு உள்ள நீட்டாக சொருகிருங்க. இப்போ பாருங்கள் உள்ளே சொருகிட்டேன். நீட்டாக சொருகியாச்சு. இப்போ இந்த கைப்பிடி இதே மாதிரி மடங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம உள்ளே இதே மாதிரி ஒரு உயர் கொடுத்து சொருகிக்கிடலாம். அது எப்படின்னு காட்டுறேன். இது வந்து 1.5 அடியில் ஒரு ஒயர் எடுத்திருக்கிறேன். அதை வந்து நாம் ஒவ்வொரு முடிச்சிலையும் பின்னால் நாம் சொருகணும். இதே மாதிரி அந்த நம்ம நார்மல் முடிச்சு போட்டிருக்கோம் அந்த ஒயரில் சொருகிக்கிடுங்க. அப்போ தான் இது வந்து மடங்காமல் இருக்கும் இந்த கைப்பிடி. இது கைப்பிடிக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால ஒரு ஒயர் எடுத்து இதே மாதிரி சொருகிக்கிடுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு முடிச்சா சொருகி லாஸ்ட் வர சொரிய கொண்டு வந்துருங்க. இதே மாதிரி லாஸ்ட் முடிகிற வரை நம்ம சொருகி உள்ள சொருகி கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்க, இதுவரை நான் சொருகிட்டேன். சொருகிட்டு உள்ள வந்து நீங்க முடிச்சில சொருகிக்கிடுங்க. அப்ப வந்து கைப்பிடி திரும்பாம இருக்கும், இதே மாதிரி மடங்காது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்க உள்ள சொருகிட்டேன். இப்போ பாருங்க கைப்பிடி சிம்பிளாக எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்க, எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி கைப்பிடி போட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி கைப்பிடி போட்டு அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒயர் பேக் பண்ணுறதுக்கு 3/4 ரோல் ஆச்சு. இந்த கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடிக்கு 26 மணி கொடுத்துருக்கேன். வெல்கம் டு மாமா மாடை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1 ரோலில் கிராஸ் கட் கூட எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் பீட்ஸு டேப் எடுத்துருக்குறேன், சிசர் ஸ்கேல் எடுத்துக்கலாம். இதில் வந்து டேபை வந்து நாம் அரேஞ்ச் ஆகலாம், இதே மாதிரி தேவைக்கு வெட்டிக்கிடலாம். இந்த அளவு இருக்கணும். இதே மாதிரி ஒரே அளவா வெட்டிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளூ கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் எல்லோ கலர் ஒயருக்கு எல்லோ கலர் டேப் எடுத்திருக்கிறேன். இப்போ நாம் எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஸ்கேலில் 6.5 ஸ்கேல் வெட்டிக்கிடுங்க. 3, 4, 5, 6, 6.5. இதே மாதிரி 6.5 ஸ்கேலில் வெட்டிக்கிடுங்க. ஒரு உயர் வெட்டி அதே அளவாக வச்சு மற்ற உயரை வெட்டிக்கிடுங்க. மொத்தம் 6.5 ஸ்கேலில் 40 உயர் வெட்டிக்கிடுங்க. இப்போ வெட்டியாச்சு, 40 உயர் இருக்கு இதில். அதை வந்து 2 உயராக எடுத்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிடலாம். ஏன்னா இது கிராஸாக தான் பின்ன போகிறோம், அதனால் ரன்னிங் உயர் தேவைப்படாது. உங்களுக்கு நார்மல் நாட்டு எப்படி போடுறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், தெரியாதவங்க அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு முடிச்சு போட்டாச்சு. இப்படியே எல்லாத்தையும் 40 உயரையும் நாம் 20 முடிச்சு போட்டு வச்சுக்கிடலாம். இப்போ ஒவ்வொரு முடிச்சா இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். கிராஸ் கட் கூட மாதிரியே தான் அடிபாகம் போடணும். உங்களுக்கு கிராஸ் கட் கூட தெரியலைன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ ஒவ்வொரு முடிச்சையாக 20 முடிச்சையும் இதே மாதிரி சேர்க்கணும். இப்போ பாருங்கள் முக்கோணமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற 2 சேர்ந்த மாதிரி இருக்கிற உயரில் 1 உயர் எடுத்து இன்னொரு முடிச்சை ஜாயின் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு முடிச்சா ஜாயின் பண்ணிக்கிடுங்க.
ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கிற வயரில் தான் எடுத்து இன்னொரு முடிச்ச ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கிற வயரில் எடுத்து ஒவ்வொரு முடிச்சா நம்ம ஜாயின் பண்ணுவோம். 20 முடிச்சையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஈஸி தான், சிம்பிளா உள்ள கூட தான், பிகினர்ஸ் கூட அழகா பின்னிடலாம். இதுக்கு ரன்னிங் ஒயரும் தேவைப்படாது. இப்படியே ஒவ்வொரு முடிச்சையும் சேர்த்துக்கிடுங்க. இப்போ பாருங்க, 20 முடிச்சையும் சேர்த்து பின்னியாச்சு. அதுக்கடுத்து மேலே ஒன்று இன்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துலலாம் மேலே ஒன்று அடிபாக்கம் ஒன்று இப்படி பின்னிக்கிட்டு வரணும். இன்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துல எடுத்து பின்னுங்க. இப்போ மேலே ஒன்று அடிபாக்கம் ஒன்று பின்னி முடிச்சாச்சு. 7 லைன் வந்திருக்கு. இப்போ நம்ம கார்னர் திருப்பிக்கலாம். நம்ம 6வது நாட்டு 7வது நாட்டு சேர்த்து முடிச்சு போடணும். அதுதான் கார்னர் திருப்புறது இந்த கிராஸ் கட் கூடையில். இதே மாதிரி பின்னிக்கிடுங்க. இப்போ இது ஒரு கார்னர் திருப்பியாச்சு. அதுக்கடுத்து இப்படி வரும் கார்னர் வந்து இதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு 7 வேண்டாம்னா 5 கூட நிப்பாட்டிடலாம். அப்போ 4, 5ல சேர்த்து முடிச்சு போடணும். இப்போ 2வது கார்னர் நாம் திருப்புறோம். அந்த மூலையிலிருந்து எண்ணும்போது 7 முடிச்சு வந்திருக்கு. இப்போ 6வது 7வது சேர்த்து நம்ம முடிச்சு போடுறோம். இப்போ நம்ம 2வது கார்னர் திருப்புறோம். அதுக்கடுத்து கூடையை திருப்பிக்கிடுங்க. இப்போ 3வது கார்னர். உங்களுக்கு இந்த அளவு அகலம் தேவையில்லைன்னா 5 நிப்பாட்டிக்கலாம். அப்போ வந்து 4, 5 சேர்த்து நாட்படணும். இப்போ நம்ம 4வது கார்னர் திருப்ப போகிறோம். இதுதான் கிராஸ் கட் கூடைக்கு எப்பொழுதும் கார்னர் திருப்புறது. நார்மலாக பின்னர் கூட நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு திருப்புவோம். இதுக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இப்போ பாருங்க, அடிபாகம் கார்னர் திருப்பியாச்சு. இதே மாதிரி திரும்பிடும். அதுக்கடுத்து இன்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம பின்னி கொண்டு வரணும். பின்னி ஒரே அளவா கொண்டு வருவோம். இப்படியே தான், இதில் மாற்றம் கிடையாது. இதே மாதிரி தான் பின்னி கொண்டு வரணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க, அது பிளாக்காக மாறும். நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக முதல்ல உங்களை வந்து சேரும். நீங்கள் என்னோட வீடியோஸை முதல்ல நீங்கள் பார்க்கலாம். இப்படியே சேர்த்து சேர்த்து பின்னி ஒன்று போல் கொண்டு வந்துடணும். இப்படி சுற்றி பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, சுற்றி பின்னிட்டேன். இது ஒரே அளவாக வந்துருச்சு. கார்னர் திருப்பி மேலே இந்த அளவுக்கு ஒரே அளவாக வந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மேலே வர இதே மாதிரி முக்கோணமாக பின்னணும். ரெண்டு பக்கமும் 3 ஒயர் வரும்.
அதே மாதிரி சுற்றி மூணு ஒயர் வர மாதிரி நம்ம பின்னிக்கிடுவோம். இதில் தான் நம்ம டிசைன் பண்ணணும். டேப்பு பீட்ஸு கோக்கணும். ஒரு முக்கோணம் பின்னி அதே மாதிரியே சுற்றி பின்னிட்டுவாங்க. நான் எல்லோ கலர் ஒயருக்கு எல்லோ கலர் டேப் எடுத்துருக்கிறேன், ப்ளூ கலர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான கலர் எடுத்துக்கிடுங்க. இதே மாதிரி முக்கோணமாக வந்திருக்கு பாருங்க. நான் வந்து எல்லோ கலர் டேப் ஏன் எடுத்திருக்கேன்னா, அந்த ப்ளூ கலர் பீட்ஸு தனியாக தெரியணுன்ட்டு தான் எடுத்தேன். இப்போ பாருங்க, இதை பின்னிக்கிட்டே வாங்க. இதே மாதிரி முக்கோண டிசைன் வர வர நாம் பின்னணும், சுற்றிலும். இந்த மாதிரி இருக்கும். இன்ட்டு மாதிரி வரும்போது நாம் எடுத்து பின்னணும். எப்படி வருது, இப்படி சுற்றி பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சுற்றி முக்கோணமாக பின்னியாச்சு. இப்போ நாம் இதே மாதிரி பீட்ஸு டேப் கொறுக்கணும். எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன். இப்போ நடுவில் உள்ள ரெண்டு ஒயர் எடுக்கணும். அதில் ரெண்டு பீட்ஸு பீட்ஸ் கொறுக்கும்போது இந்த ஒயரை கொஞ்சமாக வெட்டிக்கிடுங்க. அப்போ தான் அந்த ஹோலில் இந்த ஒயரை சொருக முடியும். இதே மாதிரி வெட்டிக்கிடுங்க. வெட்டி இந்த பீட்ஸை சொருகணும். இன்னொரு ஒயர்லையும் சொருகிடுங்க. ஒவ்வொரு டிசைனுக்கும் எட்டு டேபு ரெண்டு பீட்ஸ் வரும் பாருங்க. இதே மாதிரி வரும் டிசைனு. இப்போ எட்டு டேபு வந்திருக்கு, ரெண்டு பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னொரு டிசைன் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நடுவில் உள்ள ரெண்டு ஒயர் எடுத்துக்கிடுங்க. இந்த ரெண்டு ஒயர்லையும் கொஞ்சம் சிசல்ல கட் பண்ணிக்கிடுங்க. அது பீட்ஸ ரெண்டு ஒயர்லையும் சொருகிக்கிடுங்க. சொருகி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். நாம டியூபுக்கு பதில் ரெண்டு பீட்ஸ் போடுறோம், அதுதான் வித்தியாசம். இப்ப ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இடது பக்கம் ரெண்டு உயர், வலது பக்கம் ரெண்டு உயர் இருக்கு. அந்த நாலு உயர்லையும் நாம டீப் சொருகிக்கலாம்.
அந்த ரெண்டு ஒயர் வலது பக்கம் இருக்கிற ரெண்டு ஒயர் அதுலேயும் டீப் சுரி நாம் நாட் போட்டுக்கிடலாம். இது ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். டீப் போட்டாச்சு. இப்போ சேர்த்து ஒவ்வொரு முடிச்சு போட்டுக்கிடுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து ஒவ்வொரு நாட் போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒயர் எடுத்து இன்னொரு முடிச்சு போடலாம். இப்ப இடது பக்கம் ரெண்டு முடிச்சு போட்டாச்சு. அதே மாதிரி வலது பக்கம் அந்த நம்ம ரெண்டு டேப் சொருகி இருக்கோம் அதை எடுத்து ரெண்டு முடிச்சு சொருகிக்கலாம். ரெண்டு முடிச்சு போட்டுக்கிடலாம். இதே மாதிரிதான் நம்ம மேல வர கூடையை பின்னி கொண்டு வரணும். இந்த டிசைன் தான் இப்ப பாருங்க வி ஷேப்ல வந்திருக்கு. அஞ்சு முடிச்சு வந்திருக்கு பாருங்க. ரெண்டு பீட்ஸ் நாலு டீப். அதுக்கப்புறம் மேல நடுவில் இருக்கிற ரெண்டு ஒயர்ல டீப் சொருகிக்கிடுங்க. ஒரு தடவை போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஈஸியா வந்துடும். இப்ப ரெண்டு டேப் சொருகி அதுல ஒரு முடிச்சு போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த முடிச்சல இருந்தே ரெண்டு ஒயர் வருது அதுலயும் நாம டீப் போட்டுக்கலாம். ரெண்டுலயும் பிகினர்ஸ் வந்து ஒரு டயம் ரெண்டு டயம் இதே மாதிரி போட்டு பாருங்க. ஈஸியா வந்துடும். இப்ப அந்த உயரை சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கிடலாம். இடது பக்கம் அதே மாதிரி வலது பக்கமும் எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மேல இருக்கிற ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. முடிச்சு போடும்போது இந்த கும்பல் மாதிரி வந்துடும். ஒரு டிசைனுக்கு வந்து எட்டு டேபு ரெண்டு பீட்ஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி வந்திருக்கு டிசைன். எல்லோ கலரே போட்டிருக்கேன். பீட்ஸ் சொல்லி ஒரு நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஒயர்லையும் டீப் போட்டுக்கலாம். அதுலேயும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூணாவது நாட் போடலாம். இதே மெத்தட் தான் சுத்தி பின்னி கொண்டு வரணும். இப்போ மூணு நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வலது பக்கம் எடுத்துக்கிடுங்க ஒயரை.
அதுலேயும் ஒரு நாட் போட்டாச்சு. இன்னொரு ஒயர் அதே சேர்த்துக்கிடுங்க, சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கிடுங்க. இதே மாதிரி வி ஷேப்பாக இருக்கும். இதில் மொத்தம் வந்து 5 முடிச்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நடுபாகத்தில் 2 ஒயரும் எடுத்துக்கிடுங்க. இந்த 2 ஒயர்லையும் டீ பஸ் உரிக்கிடுங்க. டீப் சுருகி அதுலேயும் ஒரு முடிச்சு போட்டுக்கிடுங்க. இது ஈஸி தான், ஒரு தடவை இதே மாதிரி போட்டு பார்த்தா வந்துடும். இது கிராஸ் கட் கூட மாதிரி தான், அதில் டீபு பீட்ஸ் போட்டு நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த முடிச்சில் 2 ஒயர் வருது, அதுலேயும் நாம் டீப் சுருகிக்கலாம். டீப் சுருகிக்கிடுங்க. சரி, இடது பக்கம் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கிடுங்க. டீப் அந்த முடிச்சுக்குள்ள போகாத அளவுக்கு பின்னிக்கிடுங்க. டீப் இதே மாதிரி வெளியே எடுத்து விட்டுக்கிடுங்க. பாருங்க, மேலே வர 4 லைன் போட்டேன். கிராஸாக பார்க்கும்போது இதில் 4 டிசைன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே வந்து நாம் ஒயர் எடுத்து பின்னி அடிபாகத்தில் நம்ம முக்கோணமாக போடுற மாதிரி மேல் பாகத்துலேயும் முக்கோணமாக நம்ம போடலாம். இப்படி 2 ஒயரா சேர்த்து சேர்த்து பின்னி கொண்டு வரணும். முக்கோணம் உங்களுக்கு தேவையில்லைனா ஒரே மாதிரி கூட பின்னி நம்ம சொருகலாம். அடிபாகத்தில் எப்படி பின்னி இருக்கோமோ அதே மாதிரி பின்னணும். இதே மாதிரி வரும். இப்போ மேலே வர நான் பின்னிட்டேன். முக்கோணம் சேஃபாக வந்திருக்கு எல்லா பக்கமும். இந்த கும்பல் டிசைன் எண்ணும்போது கிராஸாக 4 நாட் வந்திருக்கு. இதே மாதிரி முக்கோணமாக வந்திருக்கு பாருங்க சுத்திலும். இந்த கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. ஒரு ரோல்னே சொல்ல முடியாது, வெயிட்டாகவும் இருக்கு கூட. நான் வந்து இந்த கூடைக்கு 6.5 ஸ்கேல் 40 ஒயர் எடுத்திருக்கேன். இதை வந்து சொருகிடலாம். ஒரு முடிச்சுக்கு அடுத்த முடிச்சு, ஒரு முடிச்சு தள்ளி இன்னொரு முடிச்சில் நம்ம சொருகிடலாம். நாம் கிராஸாகவே சொருகணும். நாம் கிராஸாகவே சொருகணும். இதே மாதிரி ஒரு முடிச்சு தள்ளி இன்னொரு முடிச்சில் அடிபாக வர சொருகிக்கிடுங்க. ஒவ்வொரு டிசைன்லையும் சொருகிறணும்.
ஒரு முடிச்சு தள்ளி இன்னொரு முடிச்சில் சொருகுங்க. இதே மாதிரி சொருகி அடிப்பாக வரை சொருகிக்கிடுங்க. நான் எல்லாத்தையுமே சொருகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதே மாதிரி வரும். இப்போ பாருங்க, நான் எல்லாத்தையும் சொருகிட்டேன். சொருகி அடி பாகத்தில் உள்ள உயரை கட் பண்ணிட்டேன். ஒரு ரோலில் தாஸ் கட் கூட பீட்ஸு டேப் வச்சு நாம் பின்னியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பின்னி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடி பாகத்துலேயும் முக்கோணமாக வரும், மேல் பாகத்துலேயும் முக்கோணமாக வரும். கிராஸாக வந்து இது நாலு நாட் வந்திருக்கு, நாலு கும்பல் வந்திருக்கு. Thank you for watching.